சென்னையில் அரசு பேருந்து கண்ணாடி மாணவர் ஒருவரின் தலையில் உடைந்து விழுந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தை ஆட்டி படைத்து வந்த கொரோனா வைரஸ் தற்போது படிப்படியாக குறைந்து வரும் சூழலில் மாணவர்களின் படிப்பினை கருத்தில் கொண்டு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு பின் பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாநகர பேருந்துகளின் மூலம் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ஆற்காடு சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்தனர். அப்போது அரசு பேருந்து ஐநாக்ஸ் தேட்டர் அருகிலுள்ள விருகம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் பேருந்திலிருந்து இறங்கி கொண்டிருந்த போது பேருந்தின் ஜன்னல் கண்ணாடி உடைந்து மாணவர் ஒருவரின் தலையில் விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த மாணவர் சக மாணவர்கள் மற்றும் பயணிகளால் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்கவும் மோசமான பேருந்துகளை மாற்ற வேண்டுமெனவும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர்.